ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் காங்கிரஸ் வேட்பாளர் இளங்கோவன் யார்? பெரியாரோட பேரன் ஈவேக்கி சம்பத்தின் மகன் என்ற அடையாளங்களுடன் அரசியலுக்குள் நுழைந்த ஈவிகேஎஸ் இளங்கோவன் கடந்த 1984 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அடிப்படையில் நடிகர் சிவாஜி கணேசனின் ரசிகரான இளங்கோவன் தனது அரசியல் குருவாகவும் சிவாஜி கணேசனையே ஏற்றிருந்தார். அந்த அடிப்படையில் கடந்த 1984 நடந்த சிவாஜி கணேசனின் சிபாரிசால் சத்தியமங்கலம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட ஈவிகேஎஸ் இளங்கோவன் திமுக வேட்பாளரை விட இருமடங்கு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். எம்ஜிஆரின் மரணத்தை தொடர்ந்து அவரது மனைவி ஜானகி முதலமைச்சரானார். அவரது தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சூழலில் காங்கிரஸ் கட்சி ஆதரவளிக்க மறுத்தது. குறிப்பாக பிரதமரும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவருமான ராஜீவ்காந்தி ஒருங்கிணைத்த அதிமுகவையே ஆதரிப்போம் என்று தெரிவித்தார். இதனால் காங்கிரஸ் கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் முளைத்தன. குறிப்பாக ஜானகி அரசு ஆதரவாக காங்கிரஸ் வாக்களிக்க வேண்டும் என்று கோரினார் நடிகர் சிவாஜி. ஆனால் அதற்கு காங்கிரஸ் தலைமை சம்மதிக்காத நிலையில் சிவாஜி ஆதரவு எம்எல்ஏக்கள் பதவி விலகுவதாக அறிவித்தாங்க. அப்படி அறிவித்த சிவாஜி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களுள் ஈவிகேஎஸ் இளங்கோவன் முக்கியமானவர். அதன் பின்பு காங்கிரஸிலிருந்து விலகி தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படிங்கிற கட்சி தொடங்கி சிவாஜி கணேசன் அதிமுக ஜானகி அணியுடன் கூட்டணி அமைச்சு கடந்த 1989 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார். அப்போது தமிழக முன்னேற்ற முன்னணி வேட்பாளராக பவானிசாகர் தொகுதியில் போட்டியிட்டார் ஈவிகேஎஸ் இளங்கோவன். அந்த தேர்தலில் இளங்கோவனுக்கு 4 இடமே கிடைத்தது. அதன் பிறகு பல முறை மக்களவைத் தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி தோல்விகளை பெற்றிருந்த போதும் எந்த ஒரு சட்டமன்ற தேர்தலிலும் ஈவிகேஎஸ் இளங்கோவன் போட்டியிட்டதில்லை. சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தனது மகன் திருமகன் ஈவேராவின் அகால மரணத்தால் அந்த வாய்ப்பு அவருக்கு வந்திருப்பது வருத்தத்திற்குரியது என்றாலும் பொது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளத்தான் வேண்டுமென்ற அடிப்படையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் களம் காண்கிறார் ஈவிகேஎஸ் இளங்கோவன்.